வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளுடைய கிராமத்து சமையலில் புளி சாப்பாடு தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் நலமுடன் வாட, கடவுளை வந்து பார்த்திப்போம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஆள் வந்துட்டு அவங்கக்கிட்ட பேசியிருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு சிரிச்சிட்ருக்குறாங்க. வாங்க இப்போ தேவையான பொருட்களை பார்த்துடலாம். பெரியவங்க வந்துட்டு சின்ன சின்னதாக வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு சைஸு பூண்டு 20 பல், வரமிளகா 5, கருவேப்பிலை தேவையான அளவு வந்துட்டு உப்பு, மஞ்சத்தூள், இந்த மசாலா பொடி வந்துட்டு தனியாக, சீரகம், மிளகு, வெந்தயம், இது நாளையும் வந்துட்டு பொன்னிறமாக வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். புளிக்கரைசல், கடுகு உளுத்தம்பருப்பு, கடலெண்ணெய். எங்கிட்ட கடலெண்ணெய் தான் இருக்குது, அதனால் நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு நல்லெண்ணெயை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் புளி சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கடை அடுப்பில் வச்சாச்சு. இப்போ வந்துட்டு எண்ணெய் விட்டுக்கலாம். என்னை மிரட்டிட்டு இருக்கிறாங்க ஒரு ஆள். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ வந்து கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சாச்சு. இப்போ வந்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே வந்துட்டு வரமிளகா சேர்த்துடலாம், பூண்டும் சேர்த்துக்கலாம், பெரிய வெங்காயத்தை ரெண்டையும் ஒட்டுக்காவே சேர்த்துக்கலாம். வெங்காயம் பூண்டு வந்துட்டு வணங்குறதுக்கு கொஞ்சமோல உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு சீக்கிரம் வணங்குறதுக்காக வந்துட்டு உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேவைன்னா சேர்த்துக்கோங்க, வேண்டாம்னா விட்டுருங்க. புளி தண்ணியில் வந்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்ல பொன்னிறமாக வர அளவுக்கு வந்துட்டு வணக்கிக்கோங்க. இது வந்துட்டு ஒரு வாரம் வரையும் வச்சுக்கலாம். ஒரு வாரம் வரையும் வச்சுக்கலாம்னா வெங்காயம் சேர்த்துக்காதீங்க. இப்போ வந்துட்டு மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். தேவையான மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இறைச்சலாக தான் இருக்கும் மக்களே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவள் என்ன அவளை பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவள் என்னை மிரட்டிகிட்ருக்குறா. இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வந்துட்டு வணக்கிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு புளிக்கரைசலை சேர்த்துக்கலாம். புளிக்கரைசலை சேர்த்துக்கலாம். அது வந்துட்டு கொக்கி அடியில் வந்துட்டு ஓடெல்லாம் இருக்கும், ஃபுல்லாக சாய்ச்சிடாதீங்க. நான் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன், அப்படி இருந்தும் இருக்குது. ஒரு சில புளியில் வந்துட்டு அந்த அளவுக்கு தான் இருக்குது. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவு வரைக்கும் கொதிக்கணும். தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நான் சாப்பாட்டில் உப்பு சேர்த்துருக்கிறதுனால வந்துட்டு நான் கம்மியாக சேர்க்குறேன். புளிக்கரைசலுக்கு அளவாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்துட்டு தேவைக்கேற்ற போல் வந்து சேர்த்துக்கோங்க. பாருங்கள் இப்போவும் தண்ணியாக இருக்குது. இந்த அளவு வரை வந்துட்டு கொதிச்சு வரணும். பாருங்கள் மேலே எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு அடுப்பாக பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு நான் கொஞ்சம் போல் எடுத்து வச்சுட்டு மீதிக்கு தான் வந்துட்டு கிளறேன். நான் ரெண்டு நாள் வரை வச்சுக்கிடுவேன், அதனால் வந்துட்டு இதை வந்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது வந்து பழைய சாப்பாடுங்கிறதுனால வந்து கொஞ்சம் சதசதன்னு நான் வந்துட்டு கிளறேன். நீங்கள் சுடு சாப்பாடுன்னா கொஞ்சம் ட்ரையாக கிளறிக்கோங்க. சுடு சாப்பாட்டுக்கும் சதசதன்னு இருந்துச்சுனாக்கா ரொம்ப புளிப்பாக இருக்கும். இதே சுடு சாப்பாடு இந்த அளவு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சாப்பாடு போட்டு கிளறிக்கலாம். நான் சுடு சாப்பாட்டையும் கிளறி காட்டுறேன் பாருங்கள். நன்றி மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.